நண்பர்களே, வழக்கம் போலவே இப்பவும் நாம ஒரு ஏடாகூடமான படத்தை தாங்க பார்க்க போறோம். நானும் வழக்கம் போலவே என்னுடைய ஸ்டைல்லே இந்த படத்தை ஓப்பனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ஓப்பனாக கதை கேட்க விருப்பம் உள்ளவங்க அண்டு 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் இந்த வீடியோவை மேற்கொண்டு பாருங்கள். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட படங்கள் ஓப்பனாக கதை கேட்க விருப்பம் இல்லாதவங்கெல்லாம் தயவு செஞ்சு இப்போவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ இந்த படத்தோட கதையானுன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம். இந்த படம் ஆரம்பித்த உடனே ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க இந்த லேடி வந்து ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. இவங்க பேர் வந்து அனிதா. இவங்க வந்து ஒரு பிடி மாஸ்டராக இருக்காங்க. இன்றைக்கி தான் புதுசாக ஒரு ஸ்கூலில் போயிட்டு பிடி மாஸ்டராக ஜாயின் பண்ண போகிறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, போயிட்டு பிள்ளைங்கக்கிட்டலாம் இவங்க பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய நல்ல விஷயங்களை, தனித்துவமான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுங்கள் அப்படின்றப்ப, இப்போ தான் நம்ம படத்தோட கதாநாயகனை காட்டுறாங்க. இவன் பேர் வந்து மார்க்கஸ். இவனுக்கு 16 வயசு தான் ஆகுது. இவன் கொஞ்சம் அறாத்து பிடிச்ச பையனாக இருக்கான். அவன் பேசும்போது என்ன சொல்கிறான்னா, மேடம், என்கிட்ட இருக்கிறதுலே பெருசு வந்து என்னுடைய அந்தரங்க உறுப்பு தான் அப்படின்ட்டு நக்கலாக சொல்லி சிரிக்கிறான். இதை கேட்டு மற்ற பிள்ளைங்களும் சிரிக்கிறாங்க. அந்த டீச்சர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திரு திரும்பி முழிச்சுட்டு நெளிகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கணவன், வயசுக்கு வந்து 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. நைட்டு இவங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கலான்றப்ப கணவன் வந்து லேப்டாப்பில் ஏதோ பிஸியாக வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். இவங்களுக்கு வந்து மூடு வருது. போயிட்டு கணவனை வந்து கலவியில் ஈடுபட கூப்பிடுறாங்க. பட் அவர் என்னங்கிறாரு, இல்லை இல்லை எனக்கு வந்து மூடு இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே இப்படி தான் இருக்காரு. அதில் வந்து ஆர்வம் இல்லாமல் இருக்காரு. அதனால் வந்து இவங்க இந்த விரக தாபத்தில் தவிக்கிறாங்க. இதுதான் டெய்லி வாடிக்கையாக அவங்க வீட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் வந்து இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்ம மார்க்கஸ் வந்து ஒரு பையனோட கட்டி பிடிச்சி புரண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பயங்கரமாக. அந்த பையனை போட்டு சரமாரியாக அடிச்சிட்றான். அந்த பையனுக்கு வந்து மூக்கில் வாயில ரத்தம் வந்துடுது. இதில் வந்து நம்ம மார்க்கஸ்க்கும் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டுருது. உடனே அங்கே வர நம்ம மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கஸை சமாதானம் பண்ணி தனியாக கூப்பிட்டு போயிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. அது அவனோட அந்த அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறாங்க. அப்போ மார்க்கஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மேடம் எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவங்களை ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறான். இதை கேட்டனா நம்ம டீச்சர் வந்து அப்படியே அதிர்ச்சியாக வராங்க. என்னப்பா பேசுகிற நீ, எனக்கு 45 வயசு ஆகுது, உனக்கு வெறும் 16 வயசு தான். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுடைய டீச்சர், நீ என்னுடைய ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்படியே பேசிக்கிட்டே வந்து டீச்சரை இழுத்து பிடிச்சி ஒரு கிஸ்ஸை போட்டுடுறான். அந்த சமயம் பார்த்து அந்த பக்கம் யாரோ வர மாதிரி தெரியணும்னு டக்குன்னு விளையிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சோடனே டீச்சரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தோடனே இவன் யார், எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு மார்க்கஸோட ஃபேஸ்புக்கை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே அதுலேயே வந்து அவனுக்கு ஒரு மெயில் மெசேஜ் பண்ணுறாங்க. இது போல் வந்து இன்றைக்கி நடந்த சம்பவத்தை வந்து நீ மறந்துடு, அது எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படிங்கிறாங்க. உடனே அவன் என்ன ரிப்ளை பண்ணுறான் பாருங்கள். அவன் தன்னை வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அம்மனமாக நின்று அப்படியே அவனை பிறந்த மேனே அவன் செல்ஃபி எடுத்து அவங்களுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணி அதை அனுப்புகிறான். இதை பார்த்துட்டு அவங்க கடுப்பாவான்னு பார்த்தா, அதான் இல்லை, அவங்க பார்த்து அதை சிரிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணி அவனுடைய அந்தரங்க உறுப்பையெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்க. இப்போது அடுத்த நாள் வந்து மறுபடியும் இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இவங்க வந்து ஸ்கூலில் அந்த கரெக்டாக பண்ணி சண்டை போட்டதுனால வந்து அப்பா அம்மா வர வச்சுருக்காங்க. இவங்க அம்மா யாரான்னு பார்த்தா, நம்ம மேடத்தோட பள்ளி தோழி. சின்ன வயசில் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறச்சு நம்ம மார்க்கஸ் என்ன பண்ணுறான்னா, டேபிளுக்கு கீழே காலை விட்டு நம்ம டீச்சரோட காலை பிடிச்சி நோண்டுறான். அப்படியே வந்து அவங்க ட்ரெஸ்ஸை மேலே ஏற்றி காலை விட்டு அப்படியே நோண்டிக்கிட்டு இருக்கான். இதனால் வந்து நம்ம டீச்சர் நெளிகிறாங்க. அதுக்கடுத்து அவங்க பேரண்ட்ஸும் வந்து அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் நைட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு டீச்சர் வந்து கிளம்பி அவங்க காரில் போய் ஏறுறாங்க. அந்த நேரம் பார்த்து டக்குன்னு அந்த காருக்குள்ளே அவங்க வந்து ஏறி உட்காந்துடுறான் நம்ம ஹீரோ. அது என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட வலுக்கட்டாயமாக, மேடம் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் வேணும், எங்களோட உங்களோட ஒன்றா இருக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறான். பட் அவங்க இல்லை இல்லைப்பா, இதெல்லாம் தப்பு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு அப்படியே அவங்க மறுக்கிறாங்க. இருந்தாலும் விடாப்பிடியாக வலுக்கட்டாயமாக அப்படியே பிடிச்சி கார்லேயே வந்து அவங்களோட சம்பவத்தில் ஈடுபடுறான். ஒரு தரமான சம்பவத்தை போடுறாங்க. இதில் வந்து டீச்சருக்கும் சந்தோஷம்தான். இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் சைலண்ட்டாக ஏற்றுக்கிட்டு அது முடிஞ்சதும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இப்போ அவங்களுக்கு அந்த நினப்பாகவே இருக்குது. மறுபடியும் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து யாரும் இல்லாதப்போ அவன் வந்து அவங்களோட வந்து ஒன்று பண்ணுவோம் இருக்கிற மாதிரிலாம் வந்து கற்பனை பண்ணிக்கிறாங்க. அதே நினப்பாகவும் இருக்காங்க. அப்படியே 2-3 நாள் ஆகுது, அவங்க அதுலேயே அந்த மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு அவனோட ஒன்று பண்ணுவோம் இருக்கிற மாதிரியே. பட் இவனா அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம டீச்சரை கண்டுக்கிறதே இல்லை, அவங்கள வந்து அவன் பார்க்குறதே இல்லை, கவனிக்கிறதெல்லாம் அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வர்றதுனோ போகிறதுனோ இருக்கான். அதனால் வந்து மறுபடியும் டீச்சர் வந்து ஒரு நாள் அவனுக்கு பார்க்கலான்னு பார்த்தா அவனுக்கு ஸ்கூலுக்கே வரல. சரி, நான் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டால், இல்லை மேடம் அவன் வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல அப்படின்றத சொல்கிறாங்க.
ஹெச்ஆர்ன்ட்டு நேராக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க அவனை தேடிட்டு. என்னன்னு பார்த்தா அங்கே வந்து ஏற்கனவே அவங்க அம்மா இவனை வர சொல்லியிருக்காங்க, ஏன்னா இவன் தோழி தானே, நம்ம பள்ளி தொழிலாக வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி பேசலாம் அப்படின்ட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ தான் இவன் வெளியே போயிட்டு உள்ளே வரான் மார்க்கஸ். உடனே அவன் கேட்குறான், என்ன மேடம் வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஒன்றும் இன்னும் பார்க்க வரல, இது போய் இதுபோல் என்ன பள்ளி தொழிலாக வந்து ஒன்றா சந்திக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி மேடம், நான் வந்து என்னுடைய மேல் மாடியில் ரூமுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிடுறான். இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வயரை கலக்கிற மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வரேன், மேலே போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இவங்களும் அந்த வீட்டோட மேல் மாடிக்கு வந்து இவனோட ரூமுக்கு போகிறாங்க. இவன் வந்து அப்போ ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிக்கிட்டு இருக்கான். இவங்க நேராக வந்து கதை திறந்து உள்ளே போயிட்டு வாலண்டரியாக அவனை போட்டு இழுத்து வச்சு அவனோட வந்து ஒரு தரமான சம்பவத்தை போடுறாங்க. ரெண்டு பேரும் அப்படி ஒன்று மண்ணாக இருந்து முடிஞ்சதும் மேடம் மறுபடியும் கீழே இறங்கி வந்துடுறாங்க. வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து, சரி சரிப்பா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை திருப்தியாக முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. மறுபடியும் வந்து இவங்களுக்கு அவன் நினப்பாகவே இருக்குது, அவங்களோட அடிக்கடி சம்பவம் பண்ணணும் இருக்குது. பட் இவனா அவங்கள அவாய்ட் பண்ணுறதுலே குறியாக இருக்கான், இவங்க ஃபோன் பண்ணாலும் அவன் எடுக்கிறதே இல்லை, அவன் இவங்களை அவாய்ட் பண்ணுறதுலே இருக்கான். சரி, திரும்பவும் வந்து அவனை தேடி பிடிச்சி இப்போ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவன் வந்து ஒரு பார்ட்டியில் இருக்கான், அந்த பார்ட்டிலே போயிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக வந்து என்னை வந்து இப்போ அவாய்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு காரில் உட்கார வச்சு பேசி அங்கேயே ஒரு சம்பவத்தை போடுறாங்க. இப்போ தான் அவன் சொல்கிறான், அந்த பாருங்க மேடம், உங்களுக்கு 45 வயசு, எனக்கு 16 வயசு தான் ஆகுது. ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று மண்ணுமா இருக்கிறது வந்து தவறு, இதுக்கப்புறம் இதை நம்ம கண்டினியூ பண்ண தேவை, கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இதை கேட்டு அவன் ஷாக் ஆயிடுறாங்க. உடனே வீட்டுக்கு வந்து குலுங்கி குலுங்கி அழுகுறாங்க. ஏன் இவனுக்கு என்ன ஆச்சு, நம்மளை வந்து உருகி உரி லவ் பண்ணுவேன், ஏன் இப்படி நம்மளை அவாய்ட் பண்ண பார்க்குறான் அப்படின்ட்டு மறுபடியும் அவனுடைய சோஷியல் மீடியாலாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதில் வந்து மீனா அப்படிங்கிற அவன் வயசுக்குள்ள ஒரு பெண்ணை வந்து அவன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவளோட வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு அவளுக்கு புரிஞ்சு போது, ஓ இந்த பெண்ணை அவன் லவ் பண்ணுறதுனால தான் நம்மளை அவாய்ட் பண்ணுறான், ஸோ இந்த லவ் நம்ம கட் பண்ணால் தான் அவன் நமக்கு கிடைப்பான் அப்படின்ட்டு வில்லத்தனமாக யோசிக்கிறாங்க நம்ம கதாநாயகி. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூலில் வந்து அந்த பெண்ணோட பிறந்த மேனியாக இருக்கிற ஃபோட்டோவை நம்ம ஹீரோ ஃபோன்லேருந்து அவனோட ஃபேஸ்புக்லேருந்து அவன் அப்லோட் பண்ண மாதிரி ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஸ்கூலுக்கே தெரிஞ்ச போது அந்த சம்மந்தப்பட்ட மீனான்ற பெண்ணு ஓன்னு குலுங்கி குலுங்கி அழுகுறா, அந்த டீச்சர்கிட்ட சொல்லி அழுகுறா. உடனே நம்ம மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாத்தியா நான் சொன்னேன் இல்லையா, அந்த பையன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இனிமேல் அவனோட சேராத, அவனோட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அவனை லவ் பண்ணாத, நீ உன் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாரதர் வேலையை பார்த்து அவளை வந்து அப்படி மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ தான் வந்து ப்ளே பாய் ஆச்சே, அவன் ஏதோ ஏதோ பேசிக்கிச்சு, இல்லைப்பா நான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளித்து மறுபடியும் அந்த பெண்ணோட வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்றான். இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாகுது, என்னடா இது, என்ன பண்ணாலும் வந்து இவன் அடங்கவே மாட்டேறானே, நமக்கு வழிக்கு வரமாட்டானே அப்படின்ட்டு திரும்பவும் வந்து அவன் இருக்கிற இடத்துக்கு தேடி போகிறாங்க. அவன் போயிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவன் ரொம்ப கோவப்படுறான், என்ன மேடம் நினச்சிட்டீங்க, நான் எங்கே போனாலும் என்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கீங்க, இது வந்து சரிப்பட்டு வராது, நீங்கள் என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னா, ஒன்று அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் விட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன், அதாவது நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன், நீ நான் ஒன்று பண்ணுமா இருந்தோம் இல்லையா, அதனால் நான் கர்ப்பமாயிட்டேன், இதை பாரு ப்ரூஃபு அப்படின்னு சொல்லி அந்த கர்ப்பமாக இருக்கிறதுக்குள்ள சர்டிஃபிகேட்ஸு, அவள் கர்ப்பமாக இருக்கிற அந்த ஸ்கேன் பண்ண ஃபோட்டோஸ்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்தவன நம்ம ஹீரோ அப்படியே மெர்சலாகி அப்படியே மிரண்டு போகிறாரு, அப்படியே அலறாரு அழுகுறாரு. உடனே இல்லை அதான் ஒன்றும் ஃபீல் பண்ணாது, நான் அதெல்லாம் வந்து யார்கிட்ட வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனை வலுக்கட்டாயமாக போட்டு அந்த கார்லேயே வச்சு அவனை மேட்ரு முடிக்கிறாங்க. மேட்ரு முடிஞ்சது அப்புறம் அவன் சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ மறுநாள் வந்து இவங்க காலகட்டத்தில் ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சாங்களே கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி அந்த ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவை, அது இவங்க வீட்டு டைனிங் டேபிளில் இருக்குது. இதை பார்த்தவொடனே அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம ஹீரோ, ஆஹா நம்ம வீட்டுக்காரங்க விஷயம் தெரிஞ்சிச்சு போல அப்படின்ட்டு. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெளியே வந்து வீட்டில் யாரும் காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. போய் திறந்து பார்த்தா இவங்க தோழி, அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா நிற்கிறாங்க. அவங்க இவளை பிடிச்சி கழுவி கழுவி ஊற்றுறாங்க. அடியே நீ எல்லாம் பொம்பளையா, நீ என் ஃப்ரெண்டு தானே, அவன் எனக்கு பையனா, உனக்கும் பையன் மாதிரி தானே, ஆனால் இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட வேலையை செஞ்சிருக்கிய நீ, இனிமேல் என் பையன் பக்கம் தலை வச்சுட்டு படுக்காத நீ அப்படின்னு சொல்லி அவளை அசிங்கசமாக கழுவி கழுவி ஊற்றிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிடுறாங்க. சரி என்னடா இவ்வளோ அவமானமாகி போச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போகலான்ட்டு இவங்க ரெடியாகி வழக்கம் போல் ஸ்கூலுக்கு போனால், ஸ்கூலில் இந்த விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டுக்குது. அதாவது ஒரு டீச்சர் வந்து ஒரு மாணவனை வச்சுருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளுக்கு மற்ற டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே தெரிஞ்சு அது அந்த ஸ்கூல் நிர்வாகம் வரைக்கும் போயிட்டுருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டோம், நீங்கள் கிளம்புங்க, உங்களால் எங்கள் ஸ்கூலுக்கே கெட்ட பேர் அப்படின்ட்டு வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. சரி வேலை தான் போயிடுச்சு, நம்ம வீட்டுக்காவது போகலாம், நம்ம வீட்டுக்காரன் நம்மளை சேர்த்துப்பான்ட்டு இவங்க அவங்க கார் கொண்டு வந்துட்டு போகிறாங்க கணவர். அந்த காரில் ஏறலான்னு போகும்போது டக்குன்னு கார் அவங்களுக்கு நிற்பாட்டாமல் பாஸ் பண்ணி போயிடுது. அதாவது அவங்க கணவரும் வந்து இவங்கள கை விட்டுறாரு, இதுக்கப்புறம் உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுறாரு.
இப்போதான் நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறாரு, அவர் வில்லத்தனமாக திச்சுட்டு ஒரு டைலாக் பேசுறாரு நம்ம கதாநாயகிட்ட. ஏன் ஆண்டி, ஏதோ பார்க்க சூப்பராக இருந்தா ஒரு டைம் கூட படுக்கணும்னு நினைச்சேன், படுத்தேன். அதோட விடுவிய அதை விட்டுட்டு காதல் கத்திரிக்காய் கர்ப்பம் சொல்லி எண்ணெயை மாட்டிக்கிட்டு இருக்க பார்த்தி அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் வந்து இவங்கள வெறுப்பேற்றணுன்னு. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது, அடடா அரசனை நம்பி புருஷனை கைவிட்டோமே அப்படின்ட்டு அம்போன்னு நிற்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க.